ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள், ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், சுக்கிரனுடைய ராசி கட்டங்களான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் நவம்பர் 2021 எப்படி இருக்குங்கிற இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தின் துவக்கமே சனியின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. பொதுவாகவே சுக்கிரனுக்கு சனி வந்து நட்புரீதியான கிரகம் தான், கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவும் செய்திட மாட்டாரு. ஆனால் முடிந்தவரை பணம் காசை பொறுத்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டிய மாதமாக இதை நீங்கள் கருதணும். கையிருப்புகளை கரைத்து கொள்ளவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதை நீங்கள் செய்துட்டாலே போதும், பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை சந்திப்பீங்க, நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைப்பது, சம்பள உயர்வு கிடைப்பது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரங்கள் அப்படிங்கிறது ஆகி பணம் காசு பெருகுவது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு மைண்ட்செட், ஒரு படிப்பதற்கான ஒரு ஃபோக்கஸ், அல்லது புதித ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம், இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக வருது. பணம் காசு சேர்வதற்கான நாட்களாக 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமைது. பிரயாணங்கள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நாட்களாக 6ஆம் தேதி அப்படிங்கிறது அமைது. உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக 6ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி அமைது. அதுலேயும் குறிப்பாக இந்த 6ஆம் தேதி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் மனதில் தீவிரமாக வேண்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்டங்களை வாரி குவிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயோமெட்ரிக் வைப்ரேஷனுங்கிறது வந்து அந்த 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் உள்வாங்கி அதை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராவல்ஸ் மூலமாக, அதாவது 12ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். 8ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு நல்ல நாளாக அது அமைது. குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, விடுபட்ட பரிகாரத்தை செய்வது, இங்கே எல்லாத்திற்கும் ஏற்ற நாட்களாக அந்த 8ஆம் தேதியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அதிர்ஷ்ட தேதியாக மட்டுமல்லாமல் உங்களுக்கான பணங்காசையும் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. இந்த தேதியில ஏதேனும் விடுபட்ட பணத்தை பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த பணம் எல்லாம் கைக்கே கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம், பட் முன்கூட்டியே அதை சொல்லி வச்சீங்கன்னா இந்த தேதியில உங்களுக்கு அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 3வது வாரத்தில் 19ஆம் தேதி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலமான தேதியாக அமைது. இந்த தேதியில உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் பெருகும்,
பணம் காசு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அதுவுமே 30ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நல்ல நாள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கான பலன்களாக நான் கொடுத்துருந்ததையும் நீங்கள் இன்னொரு முறை சென்று பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது முழுமை பெறும். இங்கே நான் சொல்லியிருக்கிற தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் நமக்கு வந்து அனுகூலமான நல்ல ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது அதற்குரிய நல்ல நாட்களில், குறிப்பாக சொல்லணும்னா பண வருவாய்னா பண வருவாய்க்கான நல்ல நாட்களில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே வரும். பணம் கையில் பணம் காசுங்கிறது தங்கும். அதே போல் பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கும்போது அதற்கான நாட்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அதன் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது பெருகும். இதில் நிறைய பேர் வந்து சரியான நாட்களை தேர்ந்தெடுத்து ஒரு தவறான நாட்களை முயற்சி பண்ணும் பொழுது தான் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கான அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட தேதிகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது மிஸ்ஸே ஆகாது, உங்களுக்கு நற்பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண்டிகைக்கான மாதமாக வேற இருக்கிறதுனால நிச்சயம் மனம் குதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமைய தான் போகுது, அதில் டவுட்டே வேண்டாம். அதே சமயத்தில் இந்த அந்த குதூகலத்திலையும் நம்ம வந்து தவறான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பணத்தை பணம் காசை விட்டுறது அல்லது தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி கொள்வது இதையெல்லாமும் தவிர்க்கணும் தானே. அதுக்காக தான் இந்த ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் தரேன். மற்றபடி வியாபாரம் பல்கி பெருகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது ஆறாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இது வந்து வரக்கூடிய மாதங்களில் இன்னும் அதிகமாகும். உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேலும் உங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கவே போகுது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயர் எண், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம், உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.